ராஜயோகம். ஓம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதய. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. மாலை 6:42 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் உத்தரம். அதிகாலை 1:36 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 11:30 12 வரை. மதியம் 12:15 1:15 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி. பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவுகளும் அதிகரிக்கும், பண தேவைகளும் பூர்த்தியாகும். என்னதான் பண தேவைகளும் வருமானமும் இருந்தால் கூட அதில் வந்து சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் உதயமாகும். பொதுவாக ஆடிட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான பணம் இருந்தாலும் தேவையே இல்லாத சினம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் ஜே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நட்புகள் கிடைக்கும், புதிய புதிய நட்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கிற தொழிலிருந்து புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, மேலும் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, அதாவது இருக்கிற தொழிலை விடணும் அப்படின்னு கிடையாது, இருக்கிற தொழிலோடு மற்றொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் மனசுக்கு பிடிச்ச நல்ல நல்ல சந்தர்ப்பங்களும் இன்றைய நல்ல சாதகமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவைக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் ஆதரிக்கிறதுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடியது, உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது உறவினர் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு செல்வது, இந்த மாதிரியான சுப காரியங்கள் நடந்தேறும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான திட்டங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாஸ்து சாஸ்திரம் கைவிட்டாலும் வானவியல் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்பட வேண்டிய நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் அதாவது சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத பேச்சுக்கள், அதாவது உங்களுடைய பேச்சுக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்கள், நீங்கள் நியாயமான நன்மையான பேச்சுக்கள் பேசினாலும் அந்த பேச்சுக்களில் உண்மையான ஒரு மதிப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அடுத்தவர்களுக்கு அது தேவையில்லாத எதிர்மறையான கருத்துக்களை எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நல்லதே செய்தால் கூட கெட்டது வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எந்த விஷயங்களிலும் கவனமாகவும், அதாவது பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்ற கிராம பழமொழியை கவனம் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் அதிகமாக கடன்பட்டவங்களும் பெருமையாக வாழ்ந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஏன்னா தனஸ்தானத்தில் கீர்த்தி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூரிப்பான ஒரு சூழல்கள், புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த மாதிரியான மகத்தான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விரக்தியாக உள்ளவங்க கூட திருப்தியான சூழல்களையும் சாதகமான சந்தர்ப்பங்களையும் மகிழ்வான நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய மகத்தான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டத்தை ஏமாற்றினாலும் தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்பதில் கவனம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய மனசில் வந்து பூரிப்பான எண்ணங்கள், அதே மாதிரி புகழ் கிடைக்கக்கூடிய தருணங்கள் அதிகரிக்கும். அதாவது எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்களுக்கு, எதிர்கால தேவைகளுக்கு தகுந்த முயற்சி எடுக்கக்கூடிய, வெறுமனே திட்டம் மட்டும் போடாமல் அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த முயற்சிகள் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய மகத்தான சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொரோனாவோடு வாழ்ந்தாலும் பெருமையான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஏற்றமான நாள். அதாவது எடுத்த காரியத்தில் ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும், பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பலமான வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரிசி மில், அதாவது ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க, வெங்காயம் சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறவங்க, வெஜிடபிள் சம்மந்தப்பட்ட காய்கறி பொருள் விற்பனை செய்கிறவர்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகளும் தன லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான வாழ்க்கையை கூட அருமையாக வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள். அதாவது கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய அளவுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. அந்த சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக மனம் பூரிப்படையக்கூடிய சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய, திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய, திருமணமான தம்பதிகளுக்கு அழகான புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே புத்திரப்பேறு உள்ள குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவுசியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து ஏங்கி தவிச்சு அந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட காலங்கள் மாறி எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய, உண்மையான பெருமைகள் கிடைக்கக்கூடிய, பெருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நின்று காட்டுவது அல்லது தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவமான ஒரு சூழல் உருவாவது, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்களை அதிர்ஷ்டம் கைவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கணேசன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட வேண்டிய பணிவான நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. அதாவது தேவையான நேரத்தில் துணிவு இருக்கணும், அதே மாதிரி தேவையான நேரத்தில் பணிவும் இருக்கணுங்கிற பக்குவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. பொதுவாக இந்த கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க வந்து சுமூகமாக வகையில் சமாதானமான வகையில் பிரியக்கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்ருக்கோம். அப்படி பிரித்தால் கூட, அதாவது எளிவலையாக இருந்தாலும் தனிவலையாக இருக்கணுங்கிற எண்ணத்தை உறுதிப்படுத்தக்கூடிய, அதற்கான சூழல்கள் உருவாகக்கூடிய, அதே சமயத்தில் வந்து அதாவது சமாதானமாகவே பிரிவை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்ச முகத்தோடு இருந்தாலே ஸ்ரீதேவி தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாதுர்கை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW.
கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத எதிர்ப்புகள் அல்லது மறைமுக எதிர்ப்புகள் அல்லது தேவையில்லாத மனச்சங்கடங்கள் இருந்தது அப்படின்னா அந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான ஒரு சூழல் அதிகரிக்கும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே விலகும். இஷ்டப்பட்டு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்ச முகத்தோடு உள்ளவர்களுக்கு ஸ்ரீதேவி தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இருவருமே ஒருவருக்கொருவர் சரி சப்தம பார்வையாக பார்த்துக்கிறதுனால குடும்பத்தில் சுக சுப நிகழ்வுகள் அரங்கேறும். தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேறும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் வந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த சூழல்கள் விலகி உங்களுக்கு பெட்டி பெட்டியாக பணம் சேரக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருமணம் இணையும் திருமண வாழ்வில் முழு மனதோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HL. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.